ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி தட்டைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு செமி கிரேவி மாதிரி குழம்பு செய்யலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதுவரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது மூணுமே நல்லா வதங்கின உடனே 15 பல்லு பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு எண்ணெயிலேயே நல்லா முருகி வரணும், அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லா ஒரு முக்கால் வாசி நல்லா வதங்கின மாதிரி இருந்தால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும் குழம்புக்கு. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு நார்மல் சைஸ் வெங்காயமும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக எண்ணெயிலேயே வறுபட்ட வரளவுக்கு செஞ்சுக்கலாம். பாருங்கள் இந்த டெக்ஸ்சர் வரணும். இதில் நான் 1/4 கிலோ தட்டைப்பயிறு, 2 நார்மல் சைஸ் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். மசாலா எல்லாமே காயோடு சேர்த்து நல்லா முழுமையாக கலந்துட்டுக்கணும். தட்டைக்காயும் உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும், ரொம்ப குழம்பாட்டம் இல்லாமல் கொஞ்சம் கெட்டித்தன்மையாக வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றது மாதிரி இருக்கும். காயோட முக்கால்வாசி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் காய் நல்லா வேகிறதுக்கு. இப்போ எல்லாமே நல்லா ஒரு முறை கலந்துட்டுறணும், அப்போ தான் மசாலா எல்லாமே காய்க்குள்ளே மர்ஜ் ஆகும். மூடி வச்சு காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 20-25 நிமிஷத்துக்குள்ளே காய் நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ பார்த்தாவே தெரியும் பச்சை காய்க்கும் இப்போ வெந்து போன காய்க்கும் எந்தளவுக்கு நல்ல டெக்ஸ்சர் இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஒரு முறை கலந்துட்டுறலாம். இப்போ ஃப்ளேமை மிதமான சூட்டில் வச்சு நல்லா கலந்துட்டுட்டு 4 நார்மல் சைஸ் தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையுமே காயில் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அலாசிட்டு அதையுமே குழம்புல ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா முழுமையாக கலந்துட்டு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு நம்ம சரி பார்த்துக்கலாம். திரும்பவும் குழம்பை மூடி வச்சுட்டு தக்காளியோட பச்சை வாசனை, நம்ம மசாலா சப்போஸ் சேர்த்திருந்தோம் அப்படின்னா அதோடய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் கொதிச்சாவே போதும். பாருங்கள் நல்லா குழம்போட டெக்ஸ்சர் வந்திருக்கு, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத மாதிரி இருக்குது. சாதத்துலலாம் போட்டு பிசைஞ்சு மத்தியானம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இது போல் தட்டைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டுட்டு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.